قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மயீன் வமன் தபியம் பிஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஹி வத்தர்ராஹி வல் காதிமீன் அல் கைத வல் ஆஃபீன் அனி அன்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஃமின்களுடைய பண்புகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அதனுடைய ஒன்பதாவது பண்பாக முஃமின்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பண்பு, அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்கறோம். அல்லாஹ் குர்ஆனில் மூணாவது அத்தியாயத்தில் 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஹி வத்தர்ராஹி வல் காதிமீன அல் கைத வல் ஆஃபீன அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் என்ன செய்வாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன செய்வாங்க, அவர்கள் செலவு செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். மேலும் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நன்மையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் நன்மையிலும் அதே மாதிரி சந்தோஷத்திலும் துன்பத்திலும் என்ன செய்வாங்க, செலவு செய்வார்ன்றான். இப்போ நன்மை என்று சொன்னால் எதை குறிக்குது, ஒரு மனிதன் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறது, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையில் இருக்கிறத குறிக்குது. அதே மாதிரி துன்பம் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலோ அல்லது வறுமையிலோ இது போன்ற நிலைகளில் இருப்பதை குறிக்கிறது. ஆக இந்த எல்லா நிலைகளிலும் இறைநம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தர்மங்களை செய்யக்கூடியவங்களாக, அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். செல்வ பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் ரெண்டாவது அத்தியாயத்தில் 274வது வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீ அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் ஸிர்ரன் வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இறைநம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, தங்களுடைய செல்வங்களை இரவிலும் பகலிலும் என்ன செய்வாங்க, செலவு செய்வார்கள். எப்படி, வெளிப்படையாகவோ அந்தரங்கமாகவோ என்ன செய்வாங்க, செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். மக்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய இரட்சகனிடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் அதிலே சஞ்சலப்படவும் மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒரு உண்மையான இறை விசுவாசின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், அதிகமாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இது எந்த அளவுக்கு சிறப்புன்னு சொன்னால், நபிகள் நாயகம் சாஸ் சொல்கிறாங்க, சபாத்து எதில்லோ முத்தாஹு எதில்லி யோம அல்லாதில்லை இல்லாதில்லோ. ரசூல்லா சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஏழு பேருக்கு என்ன செய்வான், தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் பெறுவதற்காக இடம் தருவான். அதில் ஒருத்தவங்க யாருன்னு சொன்னால், வரஜுலுன் தசத்தக அஃபா தாலா தாலம ஷிமாலுஹுமா துன்ஃபிகயமீனுஹும். ரசூல்லா சொல்கிறாங்க, அதில் ஒரு நபர் யாருன்னு சொன்னால், அவர் தர்மம் செய்வார். எந்த அளவுக்கு அந்தரங்கமாக தர்மம் செய்வார்னு சொன்னால், அவர் வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு அந்தரங்கமாக என்ன செய்வார், தன்னுடைய தர்மத்தை அவர் கொடுப்பார், செலவு செய்வார் அப்படின்னு சொல்ல சூழ சொன்னாங்க. இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன, அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் தருவான்றதை பார்க்குறோம். மேலும் அல்லாஹ் குர்ஆன் சூர சபா 34வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் சொல்கிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைன் ஃபஹுவா யுஹ்லிஃபு வஹுவா கைரு ராசிகீன். நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை நீங்கள் செலவு செய்தீங்கன்னு சொன்னால், அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், பிரதிபலனை கொடுக்குறான். நீங்கள் எவ்வளோ செலவு செய்கிறீங்களோ அதை விட சிறந்த பிரதிபலன் அல்லாஹ் என்ன செய்கிறான், கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் ரிசுக் அளிப்பதிலே அவன்தான் சிறந்தவன் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தை தெரியப்படுத்துகிறான். ஆகவே ஒரு மனிதன் கொடுக்க கொடுக்க என்ன, அவனுக்கான நன்மைகள் கூடிக்கொண்டே போகுதுன்றதை பார்க்குறோம். ஹதீஸில் வருது, புகாரியில் 1442வது ஹதீஸ். அபூ ஹுரைரா அறிவிக்கிறான், ரசூலா சொல்கிறாங்க, மாமின் அவுன் மாமின் யோமின் يصبح العباد فيه الا ملكان ينزلان فيقول احدهما اللهم اتي منفقا خلفا ويقول الاخر اللهم اتي ممسكا تلفا. ரசூலா சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் சுபோ நேரத்துல இரண்டு மலக்குமார்கள் இறங்குறாங்க, ஒவ்வொரு அடியான் மீதும் இறங்கி என்ன பண்றாங்க, சொல்றாங்க, அல்லாஹ் யார் தர்மங்களை செய்கிறானோ, கொடுக்கின்றானோ, பிறருக்கு உதவுகின்றானோ, அவனுக்கு நீ நல்ல பிரதிபலனை கொடு. இன்னொரு மலக்கு சொல்வாங்க, அல்லாஹ் யார் பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்கின்றானோ, அவனுக்கு நீ அழிவை ஏற்படுத்து என்று சொல்லி என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்கன்னு வருது. ஆகவே ஒரு இறைநம்பிக்கையாளனை சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது என்ன செய்யணும், செலவு செய்யணும், பிறருக்கு உதவணும். ரசூலா சொல்கிறாங்க பாருங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இத்தகு நாரா வலோபிஷத்தை தமரத்தின், நீங்கள் நரக நெருப்புக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படி,
ஒரு பேரீச்சம்பழத்தினுடைய ஒரு பாகத்தையாவது, அந்த பாதியாவது நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கன்றாங்க. அப்போ தர்மம் செய்வது, பிறருக்கு உதவுவது என்பது, அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வது இறைநம்பிக்காட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாகும். பாருங்கள், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல்லா சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, ஐயுக்கும் மாலு வாரிதி அஹபு இலை மின் மாரி. ரசூல்லா சொல்கிறாங்க, உங்களில் யாருக்கு அவருடைய செல்வத்தை விட அவருடைய வாரிசுடைய செல்வம் விருப்பமானதாக இருக்கும்னு கேட்டாங்க. அப்புறம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மாமின்னா அஹதுன் இல்லா மாலு அஹப்ப இலைஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாரிசுடைய செல்வத்தை விட தன்னுடைய செல்வம் தான் விருப்பமானதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ரசூல்லா கிட்ட சஹாபாக்கள். அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, இன்ன மாலஹு மா கத்தம வ மாலு வாரிதி மா அஹரா. ரசூல்லா சொல்கிறாங்க, உண்மையிலே ஒரு மனிதனுடைய செல்வம் என்பது எது தெரியுமா? எதை அவன் செலவு செய்தானோ, எதை அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்தானோ, நல்ல காரியங்களில் பயன்படுத்தினானோ, பிறருக்கு உதவியாக கொடுத்தானோ, தான தர்மங்களை செய்தானோ, இந்த மாதிரி அவன் உட்படுத்தி செய்து வைத்திருக்கிறானே, முன்னாடி கொடுத்துட்டானே, அதுதான் என்ன அவனுக்கான செல்வம். எதை அவன் விட்டுட்டு போகிறானோ, எதை அவன் சேர்த்து வைக்கிறானோ, அது அவனுடைய செல்வம் கிடையாது, அவனுடைய வாரிசுகளுடைய செல்வம்னு சொல்கிற சொல்லா சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு யதார்த்தத்தை நம்ம அறியிறோம். ஆகவே தான தர்மங்களில் அதிகமாக நம்ம ஈடுபடணும். நீங்கள் சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால், பிறருக்கு உதவணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட செல்வம் குறைஞ்சிடுமோ, நம்மக்கிட்ட பொருளாதாரம் வந்து நம்ம குறைந்து போயிடுமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் ரசூலுடைய ஹதீஸை பாருங்கள், முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், அபூரர் ரதியான் அறிவிக்கிறாங்க, மா நக்கச சதகத்தும் மின் மாலி, எந்த ஒரு தான தர்மம் செய்வதனால பொருள் என்ன செய்யாது, ஒருபோதும் குறையாது. இப்போ நம்ம 100 ரூபாய் இருக்குது, ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுனால நம்மகிட்ட ஒருபோதும் என்ன செய்யாது, அந்த பொருள் குறையவே குறையாது. மேலும் ரசூலா சொல்கிறாங்க, வமா ஜாதல்லாஹு அப்தன் பி அஃபின் இல்லா இஸ்ஸன், எந்த ஒரு மனிதன் மன்னிதர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு இன்னும் கண்ணியத்தை அதிகமாக்கி கொண்டே போகிறான். வமா தவாத அஹதுன் இல்லாய் இல்லா ரஃபாவுல்லா, எந்த ஒரு மனிதன் பணிவாக போகிறானோ, பணிந்து போகிறானோ அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுக்கு கண்ணியத்தை இன்னும் அதிகமாக்குறான், அல்லாஹ் அவனை உயர்த்துறான் ரசூலா சொன்னாங்க. அப்போது தான தர்மங்களை செய்வதனால அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யறதுனால ஒருபோதும் என்ன செய்யாது, குறையாது பொருளாதாரம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை அதிகமாக செலவு செய்யணும், அதன் மூலமாக என்ன நமக்கு நன்மை கிடைக்கின்றது அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்பு, அவங்க இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி, வறுமையிலும் சரி வசதி வாய்ப்பிலும் சரி ஏழ்மையிலும் சரி, பிறருக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறானோ அதுலேருந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு பிறருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக நான் தான் நம்மையும் ஆக்க வேண்டும். வாக்குதான் ரபிலாலமின்.